வெல்கம் டு சாசி சமையல். இன்னைக்கு என்ன சமையல் பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு எங்க வீட்டில் குமட்டி கீரை கடை போறேங்க. கொஞ்சம் மழை பெஞ்சிருக்கு இல்லைங்களா, அதனால இந்த கீரை வந்து இப்ப கிடைச்சிருக்கு. அதனால இன்னைக்கு வாங்கிட்டு வந்து சின்ன வெங்காயம் போட்டு தான் கடை போறேன். கூடவே வந்து கேரட்டு பீன்ஸு முட்டைக்கோஸ் எல்லாம் போட்டு மைல்டா ஒரு பொரியல் பண்ண போறேன். அப்புறம் வெண்டைக்காய் ஃப்ரை பண்ண போறேங்க. இந்த வெண்டைக்காய் ஃப்ரை வந்து கொஞ்சம் வித்தியாசமா மசாலாலாம் போட்டு தான் நான் பண்ண போறேன். அப்புறம் அரசாணிக்காய் லட்டுங்க, இது கொஞ்சம் வித்தியாசமான ரெசிபி, அதனால நான் இதை வந்து தனி வீடியோவாகவே உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். அப்புறம் கூடவே ஆஸ் யூஸ்வல் ரசம், இவ்வளோதாங்க இன்னைக்கு எங்கள் வீட்டு சமையல். சமையல் செய்யும் போதே ஒன் பை ஒன்னாக எப்படி ஸ்பீடாக செய்யறது அப்படிங்கிறதையும் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. ரசம் வந்து சாதாரண சீரகம் மிளகு பூண்டு கருவேப்பிலையெல்லாம் போட்டு தான் இன்னைக்கு செய்ய போறேங்க. இதை வந்து அம்மியில் வச்சு நுணுக்கிட்டு வந்துடுறேன். இந்த குமட்டி கீரைக்கு சின்ன வெங்காயம் நிறைய போட்டு தாளிக்கணுங்க, அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த பொரியலுக்கு வந்து கதம்ப பொரியலுக்கு கொஞ்சமாக பாசிப்பருப்பு தண்ணியில் நனைச்சிக்க போகிறேன். வெண்டைக்காய் மசாலா போடுறதுக்கு வெண்டைக்காய் நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சம் பெரிய பீஸாகவே நம்ம நறுக்கி எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்கு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு கீரை வேக போட்டுடலாம். இந்த குமட்டி கீரை இந்த சீசனில் மட்டும்தான் கிடைக்குங்க, மழை காலத்தில் மட்டும்தான் கிடைக்கும். இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க, கிடைச்சா கண்டிப்பாக நீங்களும் வாங்கி செய்யுங்க. கீரை வேக போடுறதுக்கு தண்ணி ஒரு அடுப்பில் வச்சுருக்கேங்க. இன்னொரு அடுப்பில் வாணலியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து வெண்டைக்காயை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கலாங்க. இப்போது ஒரு அடுப்பில் வெண்டைக்காயை நல்லா வதக்கிட்டு இருக்கோங்க. இன்னொரு அடுப்பில் கீரைக்கு தண்ணி வச்சு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ சுத்தம் பண்ணி தண்ணியில் அலசி வச்ச கீரையை இதில் சேர்த்துடலாம். ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டோன்னே இந்தளவுக்கு வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் ஒரு கொதி விட்டால் போதுமானது. இந்த கீரையெல்லாம் ரொம்ப நேரம் வேக விடக்கூடாதுங்க, அப்படியே பரட்டி பரட்டி விட்டுட்டே இருங்க. ரொம்ப நேரம் நீங்கள் வேக விட்டிங்கன்னா கீரையோட கலர் மாறிடும். நமக்கு ஒரு அடுப்பில் வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சுங்க. பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டால் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி இந்த சூட்டிலே விட்டுறலாம். இப்போ கீரையும் நல்லா வெந்துருச்சுங்க, பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டுங்க. இப்போ கதம்ப பொரியலுக்கு கேரட்டு பீன்ஸு முட்டைக்கோஸ் மூணுமே நான் எடுத்துருக்கேங்க. இப்போ இது ஒரு குக்கரில் தான் செய்ய போகிறேன். இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற வச்ச பாசிப்பருப்பு சேர்த்துடலாங்க. இது நல்லா தண்ணியில் கழுவிட்டேன். தேவைக்கு உப்பு சேர்த்துடலாங்க. இப்போ வந்து ஒரே ஒரு கை மட்டும் தண்ணி தெளித்து விட்டுக்கலாம், இவ்வளோதான். இது வேகிறதுக்கு தேவையான அளவாக இருக்கும். இப்போ இது நல்லா கலந்து விட்டுறலாங்க. டக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த பொரியல்லாம் பண்ணிடலாம். நம்ம காய் நறுக்கிறது மட்டும்தான் நமக்கு வேலை. குக்கரில் சேர்த்த காயை நம்ம ஒரு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இது ஒரு விசில் வரட்டுங்க பார்க்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ரசத்துக்கு இப்போ கரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ தக்காளி குட்டியாக ரெண்டு இதில் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை வச்சுருக்கேன். சீரகம் மிளகு பூண்டு கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாம் நுணுக்கின கலவை எல்லாமே இதில் சேர்த்துறேங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க. கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி பச்சை மிளகாய் குறைவான அளவு தான் சேர்த்துருக்கேன், அதனால் கொஞ்சமாக சாம்பார் தூள் சேர்க்குறேன். ஒரு நாளைக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன், ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதிலே கொஞ்சம் கருவேப்பிலையும் கிள்ளி எடுத்துட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கையில் கரைச்சி விட்டுக்கலாங்க. இப்போ வர்ற தக்காளி எல்லாமே ரொம்ப கெட்டியாக இருக்குது. நீங்கள் வெந்நீரில் போட்டு கூட எடுத்துகிட்டு இந்த மாதிரி கரைச்சிக்கலாம். இப்போ இந்த கெட்டியான பகுதியை நான் எடுத்துட்டேங்க. இந்த ரசமெல்லாம் செய்யும்போது கையில் நல்லா கரைச்சி விடணுங்க. இப்போ தேவைக்கு தண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் புளிப்பு பார்த்துட்டு கூட ஊற்றிக்கிங்க. இப்போ ரசம் தாளிச்சிடலாங்க. இப்போது வெண்டைக்காய் வதக்கினா அதே வாணலி தாங்க ரசம் தாளிக்கி எடுத்துக்கிட்டேன். சும்மா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு தாளிச்சிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துடலாங்க. இப்போ ரசக்கலவை இதில் சேர்த்துடலாங்க. இப்போ ரசத்துக்கு தேவையான எல்லாமே சேர்த்துட்டோம். இது ஒரு கொதி வந்தால் நிப்பாட்டிடலாங்க. ரசம் ஒரு பக்கம் அடுப்பில் ஏற்றியாச்சு. இன்னொரு பக்கம் நம்ம வேக வச்ச கதம்ப பொரியலுக்கான காய் வெந்துருச்சுங்க. பாருங்கள் நம்ம ஒரு விசில் தான் விட்டோம், நல்லா மலர்ந்து வெந்துருச்சு. அந்த பருப்புமே கொஞ்சம் நெத்து நெத்தாக இருக்குது பாருங்களேன். இப்போ ரசம் கொதிச்சோன்னே இதையும் தாளிச்சிடலாங்க. இப்போ ரசம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்குங்க. கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவிக்கலாம் இந்த ஸ்டேஜில். அவ்வளோதாங்க, கமகமாக ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. ரசம்லாம் வச்ச உடனே தட்டு போட்டு மூடிடணுங்க, அப்போ தான் அந்த வாசம் அப்படியே இருக்கும். இப்போ பாருங்கள் நான் ரசம் வச்ச அதே வாணலி தான் கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதிலேயே நம்ம பொரியல் தாளிச்சிடலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க. இந்த கதம்ப பொரியலுக்குமே அதிகம் ஆயில் வேண்டாம். கடுகு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க.
இன்னைக்கு பச்சை மிளகாய் சேர்க்குறேன், நீங்கள் காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துடலாங்க, ஏன்னா முட்டைக்கோஸ்லாம் போடுறதால நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்க காய் இதில் சேர்த்துடலாங்க. இது நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அந்த காயில் இருக்க கொஞ்சம் அந்த ஈரத்தன்மை போனால் போதும், ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் தாங்க. அப்படியே காயோட கலரும் மாறாமல் வேகும். இந்த மாதிரி நம்ம வேக வைக்கும்போது நீங்கள் இட்லி பானை ஆவியில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா சுட்டிடுச்சுங்க, தேங்காய் துருவல் தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா பிரட்டி விட்டாச்சுன்னா நம்மளோட கதம்ப பொரியல் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. காய் வெந்துருச்சுன்னா இந்த பொரியல் தாளிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் போதுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த வேக வச்ச கீரை நல்லா ஆறிடுச்சுங்க. தண்ணி தனியாக நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் அரைக்கிறதுக்கு மட்டும் இதில் தண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாங்க. சும்மா ஒரு ஓட்டு ஓட்டினா போதும், ரொம்ப அரைக்க வேண்டியதில்லை. இதிலே சீரகம் வர கொத்தமல்லி கொஞ்சம் லேசாக வறுத்துட்டு இதோட சேர்த்து இப்போ இதை ஒன்றும் பாதியமாக ஓட்டிக்கிறேங்க. இப்போ கீரை இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சுங்க, தாளிச்சிடலாம். கீரை தாளிக்க கொஞ்சம் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. கடுகு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துடலாங்க, சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மிளகாய் சேர்த்துக்குங்க. இப்போ கொஞ்சம் சீரகமும் சேர்த்துக்கலாங்க. கீரைக்கெல்லாம் சீரகம் நல்ல மணம் கொடுக்குங்க. இப்போ இந்த வெங்காயம் இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்குறதுக்குள்ளே நம்ம வெண்டைக்காய்க்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாங்க. வெண்டைக்காயை நல்லா வதக்கி வச்சுருக்கேங்க. இப்போ ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டேன், ஒரு மசால் ரெடி பண்ணிடலாம். தயிர் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. தனி மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சோம்புத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இந்த சோம்புத்தூள்லாம் கொஞ்சம் வறுத்து நுணுக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் செய்யும்போது சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ மசாலாக்கு தேவையான உப்பு இதிலேயே சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி நமக்கு கிடைக்கும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க. இப்போ தயிர் சேர்த்த கலவையை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதிலே கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துட்டேங்க. ஒரு நல்ல கலர் கிடைக்கும், அதுக்காக தான் சேர்க்குறோம். இது உங்களோட ஆப்ஷன் தான், உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா ரெடியாக இருக்குது, இதை அப்படியே உரத்தில் வச்சுருவோம். இப்போ கீரைக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கீரைக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடணும். இந்த கீரை கலவை இதில் சேர்த்துடலாங்க. கீரை வேக வச்ச தண்ணியில் கொஞ்சம் சேர்த்துடலாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். தண்ணி ஜாஸ்தியாக விட வேண்டாங்க. அதே மாதிரி கீரையும் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம், ஒரு கொதி வந்தால் போதுமானது. இப்போ கீரைக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க. அவ்வளோதாங்க, ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கீரை கலவை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சுங்க. வெண்டைக்காய் மசாலா பண்ணுறதுக்கு தேவையான எண்ணெய் விட்டுக்கலாங்க. கடலெண்ணெய் தான் விடுறேன். இதுக்கு மட்டும் கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தியாக விட்டால் தான் நல்லாயிருக்குங்க. கடுகு சேர்த்துக்கலாங்க, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாங்க, கருவேப்பிலை போட்டுக்கலாம், பெரிய வெங்காயம் சேர்த்துடலாங்க. இப்போ இந்த பெரிய வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டுங்க, அப்புறம் நம்ம மசாலா சேர்த்துடலாம். இப்போது வெங்காயம் பாருங்கள் நல்லா கண்ணாடி பதம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மசாலா பேஸ்ட்டு இதில் சேர்த்துடலாங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாங்க. இதிலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் சேர்த்துடலாங்க. இப்போ இந்த மசாலாலேயே வெண்டைக்காய் வேகணும், நல்லா வதங்கியிருக்கு. அதனால் வந்து வேகிறதுக்கு இந்த மசாலா போதுமானதுங்க, தண்ணி வேண்டாத எக்ஸ்ட்ராவா. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம்லாம் பார்த்துட்டு அடுப்பு நல்லா குறைச்சிட்டு ஒரு மூடி போட்டுருங்க, கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போது நான் ஒரு 10 நிமிஷம் அடுப்பு நல்லா குறைச்சி போட்டுட்டேங்க. இடையில ஒரு முறை பிரட்டி விட்டுட்டேன் பாருங்கள். இப்போ வெண்டைக்காய் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு, பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு. இப்போ இதில் ஃபைனலாக கொஞ்சமாக கரம் மசாலா தூவிக்கிறேங்க. இப்போ இதிலேயே கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட வெண்டைக்காய் மசாலா இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதில் ஃபைனலாக கொஞ்சமாக மல்லியெல்லாம் தூவிக்கலாங்க. நல்லா சுவையான வெண்டைக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் கும்பிட்டு கீரை கடையில் கதம்ப பொரியல் ரசங்க கூடவே ஒரு வெண்டைக்காய் மசாலா இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், சமையல் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து இந்த ஒரு வாணலி வச்சு தான் நான் எல்லா சமையலுமே பண்ணியிருக்கேங்க. இந்த மாதிரி பாத்திரத்தை வந்து நம்ம குறைச்சி போனது தான் நல்லதுங்க. அதுக்காக தான் நான் எப்பயுமே இந்த மாதிரி தான் செய்வேன். இப்படி தாங்க நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு செஞ்சோம் அப்படின்னா சமையல் செய்கிறதுக்கு ஒரு மணி நேரம் கூட ஆகாதுங்க, ஈஸியாக வேலை முடிச்சிடும்.
இன்றைக்கி நான் செஞ்சு காட்டின இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் சமையல் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. அதுவும் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு வாழை இலையில் பரிமாறி சாப்பிட்றதே தனி ருசி தாங்க. இந்த வீடியோவுக்கு முன்னாடியே அரசாணிக்காய் லட்டும் இந்த ஸ்மூத்தியும் எப்படி செய்கிறதுன்னு கொடுத்துருக்கேன், நீங்கள் அதையும் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சரசுஸ் சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள். சரசுஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. இதோட எங்ககிட்ட பிரண்ட பொடியும் கிடைக்கும், தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாங்க. தேங்க்யூ.